உங்களை கொண்டு போய் முடி வட்டி உடுப்பு மாத்தி உங்களை நோமல் நிலைக்கு கொண்டு வரணும். மற்றது நீங்க ஒரு நீண்ட கால முன்னாள் போராளி. நான்கு வருடங்களாக காட்டுப்பகுதிக்குள் தனிமையில் வாழ்ந்து வந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளி ஒருவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிப்பாளை பிரதேசத்திற்குட்பட்ட தாந்தாமலை காட்டுப்பகுதியில் இவர் கடந்த நான்கு வருடங்களாக வாழ்ந்து வந்துள்ளார். குடும்பத்தினரால் கைவிடப்பட்டு மனநலம் குன்றிய நிலையிலேயே அவர் காட்டுப்பகுதியில் வாழ்ந்து வந்ததாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபத்தலைவர் என் நகுலேஷ் பிபிசி தமிழுக்கு தெரிவித்தார். தாந்தாமலை பகுதியின் ரெட்வானா எனும் கிராமத்திற்கு அருகிலுள்ள காட்டில் கொட்டகை ஒன்றை அமைத்து இவர் வாழ்ந்து வந்துள்ளார். அந்த காட்டுப்பகுதி வழியாக செல்வோர் இவரை பாலா என்ற பெயரை கொண்டே அழைத்துள்ளனர். கடந்த நான்கு வருடங்களாக காட்டில் கிடைக்கும் பழங்களையே பெரும்பாலும் உட்கொண்டு வாழ்ந்த இவருக்கு சில சந்தர்ப்பங்களில் காட்டுப்பகுதிக்கு அருகில் வாழும் மக்கள் உணவுப் பொருட்களை வழங்கி வந்துள்ளனர். இவ்வாறு வழங்கப்படும் உணவுப் பொருட்களை கொட்டகைக்கு கொண்டு செல்லும் இவர் சுகாதாரமற்ற வகையில் உணவு சமைத்து உட்கொள்வதாக நகுலேஷ் தெரிவிக்கின்றார். சுகாதார சீர்கேடாக வாழ்ந்து வந்துள்ளார். கொட்டிலில் உணவு சமைத்தால் அந்த பாத்திரங்களை கழுவ மாட்டார். அடுத்த சமையலையும் அதிலேயே சமைத்துள்ளார். மீனை எடுத்து அரிசியுடன் போட்டு அப்படியே சமைத்துள்ளார் என அவர் கூறுகின்றார். நான்கு வருட காலமாக குளிக்காமல் முடிவெட்டாமல் அதிக தூக்கமில்லாமல் சுகாதார சீர்கேட்டுக்கு மத்தியிலேயே இவர் வாழ்ந்து வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சிறிது காலம் சிலருடன் பழகி வந்த பாலா காலப்போக்கில் மக்களை கண்டால் காட்டுப்பகுதிக்குள் ஓடி ஒளிந்து விடுவதாக அவர் கூறுகின்றார். காட்டு யானை அச்சுறுத்தலுக்கு மத்தியிலேயே இவர் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்துள்ளார். இவ்வாறான நிலையில் இந்த சம்பவம் பற்றிய தகவல் அறிந்த ஜனநாயக போராளிகள் கட்சியின் உறுப்பினர்கள் நேரில் சென்று மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் மூன்று நாட்களுக்கு பின்னர் இவருடன் உரையாடியுள்ளனர். போராளிகள் இப்படி தெரியக்கூடாது என்ன விடையலாம், பெரிய அழுத்தமா கிடக்கு. நீங்க ஒரு ஆள் போய் பார்க்கலையா? உங்களோட இணைஞ்சு போராடின ஒரு போராளி ஒரு நல்ல ஒரு வழிக்கு வச்சு கொள்ள உங்களால் விருப்பம் இல்லையாண்டு எங்களுக்கு. முதலில் தங்களை கண்ட பாலா ஓடி ஒளிந்து கொண்டதாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபத்தலைவர் என் நகுலேஷ் கூறினார். இவர் பற்றிய தகவல் எங்களுக்கு கிடைத்தது. மூன்று நாட்கள் நின்றோம். முதல் நாள் போன போது ஓடி மறைந்து விட்டார். இரவு வரை நின்றோம். பாலா வா என்று கூப்பிட்டோம். நீங்கள் எங்களோடு இருந்தீர்கள் என்று சொல்ல அவருக்கு புரிந்தது. நீங்கள் எங்களோடு முல்லைத்தீவில் இருந்தீர்கள் என்று தெரிந்த ஒருவரை போல பேசினோம். மெதுவாக அருகே நெருங்கிய போது நீங்கள் வரவேண்டாம் என சொல்லிவிட்டார். காசு ஏதாவது தந்துவிட்டு பிஸ்கட்டை சாப்பிட்டு போகுமாறு சொன்னார். அன்பாகத்தான் சொன்னார். பின்னர் வா பாலா என்று சொல்லி அவருடன் நெருங்கி பேசினோம். முடியெல்லாம் வெட்ட வேண்டும், நீ ஒரு முன்னாள் போராளி, என்ன பிரச்சனை, நாங்கள் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் என்று பேசினோம். எனக்கு ஒன்றுமில்லை, முடியெல்லாம் வெட்ட முடியாது என்று கூறினார். ஒரு மாதிரி மூன்று நாட்களில் நாங்கள் கூப்பிட்டால் வரும் அளவிற்கு அவரை சமாதானப்படுத்திவிட்டோம் என நகுலேஷ் கூறினார். அதன் பின்னர் சுகாதார அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு முன்னாள் போராளியான பாலா எராவூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமது கட்சியின் பணியாளர் ஒருவரின் கண்காணிப்பில் எராவூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாலாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறியதாகவும் அவர் கூறினார். முன்னாள் போராளியான பாலாவை பற்றி ஏற்கனவே சில சமூக வலைதள பயன்பாட்டாளர்கள் தவறான செய்திகளை வெளியிட்டு சர்வதேச சமூகத்திடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளும் முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் அவர் கூறினார். இவ்வாறு சில சமூக வலைதள பயன்பாட்டாளர்களின் நடவடிக்கையானது முன்னாள் போராளிகளையும் தமிழர் போராட்டத்தையும் அவமானப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபத்தலைவர் என் நகுலேஷ் கூறினார். அத்துடன் பாலாவின் எதிர்காலத்தை வளப்படுத்துவதற்கு யாராவது ஒருவர் முன்வர வேண்டும் எனவும் அவரின் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல நேரடியாக அவருக்கே உதவிகளை வழங்குமாறும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபத்தலைவர் என் நகுலேஷ் கேட்டுக்கொண்டார். பாலா.